இந்தியா 1955. தென் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் காமராஜ் ஹேட் பேட் அ விசிட் டு திருச்செங்கோடு, அ சிட்டி இன் தமிழ்நாடு. அ காமன் மேன் இன் த க்ரௌட், மிஸ்டர் அத்தப்பன், புட் ஃபார்வர்ட் அன் அன்யூஷுவல் ரிக்வெஸ்ட் டு மிஸ்டர் காமராஜ். அ வில்லேஜ் ஹேஸ் நோ ஸ்கூல்ஸ், பட் த சில்ட்ரன் ஆஃப் தி புவர் அண்ட் ஃபார்மர்ஸ் டிசர்வ் குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ கைண்ட்லி டெசிக்னேட் அ டீச்சர் த்ரூ தி கவர்மெண்ட் அண்ட் ஐ வில் ரீகன்ஸ்ட்ரக்ட் மை கவ் ஷெட் இன் டு அ ஸ்கூல். ஆல்சோ தி ரெமுனரேஷன் ஆஃப் தி டீச்சர் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் பை மீ, said Mr. Athappan. This stirred Mr. Kamaraj's eyes softened on hearing this. The chief minister wholeheartedly hugged the selfless man who put forth a communal request and not a personal favor. Mr. Kamaraj also promised that he would designate a teacher at the earliest. Before he took leave, Mr. Kamaraj gave a gentle pat on the head to the five-year-old kid who was sitting over Mr. Athappan's shoulder. Further, he insisted that he should study hard, become a successful engineer, and serve the nation. The kid who was sitting over the shoulder of the selfless Mr. Athappan was none other than Manikam, Mr. Athappa Manikam. The kid who sat over the shoulder of Mr. Athappan is the one whom we are going to see in this video. He is now an industrialist, an environmentalist, an engineer, and a farmer too. Mr. Manikam is now working towards the welfare of farmers after attaining tremendous success in the aviation and defense industries. ஐயாவுக்கு வண்டி ஓட்டுறது ஒரு பெருமையான விஷயங்க. ஐயா வண்டியில் ஏறி உட்காந்தாலே கிளாஸ் ஏறி கொடுத்துட்டு ஃபார்மர் மக்களோட சிந்தனை தாங்க அவருக்கு அதிகம் இருக்கும். மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க விவசாயம் எப்படி இருக்குது, மழை தண்ணி இருக்குதா தண்ணி இல்லையா, இது அவரோட சிந்தனைங்க. எப்போவுமே விவசாயத்தை பற்றி தாங்க சிந்திப்பார், மக்களை பற்றி தாங்க சிந்திப்பார். எனக்கு பொதுவாகவே மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஒரு தடவை இங்கே எம்டி கேபினுக்கு வந்திருந்தாரு. அவர் கோல் இருக்கிறவங்கெல்லாம் அப்பர் கிளாஸ், கோல் இல்லாதவங்களா லோவர் கிளாஸ்னு சொல்லியிருந்தாரு. எங்கள் எம்டி பேசுறது ரொம்ப ஊக்கமாக இருந்தது. நானும் மாணிக்கம் அவர்களும் ஒரு 35 ஆண்டு கால நண்பர்களாக உருவாவதற்கு காரணம், அவர் மேக் இந்தியா என்ற ஸ்பின்னிங் மில்லை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய ஆலையில் ஒரு வேலைநிறுத்தம் ஏற்பட்டது. அப்பொழுது அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது அவரோடு நெருங்கி பழகிற ஒரு சூழ்நிலையில் அவருடைய நல்ல பண்பு, குணாதிசயங்கள், தொழிலாளர் மீது வைத்துள்ள ஒரு அபரிதமான நம்பிக்கை, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது என்ற சூழ்நிலையில் எடுக்கின்ற முடிவுகள், இவையெல்லாம் பார்க்கிற பொழுது மிஸ்டர் அத்தப்ப மாணிக்கம் இஸ் அவர் மேனேஜிங் டைரக்டர். டு டெல் அபவுட் ஹிம், இஸ் அ மல்டிஃபேசட் பர்சனாலிட்டி. இஸ் நாட் ஜஸ்ட் அன் என்ஜினியர், பட் இஸ் ஸ்டோரி இஸ் டெஃபினெட்லி அன் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் ஃபார் மெனி. Just imagine a person who is just coming out of a college in 70-71 this period, who has no background of an industry. He's the first graduate, not an engineering graduate, graduate himself, first graduate from the family of with a background of farming community from Coimbatore, I mean close to Coimbatore. This has a big vision, creating a big industry. என்னுடைய 35 வருட ஆசிரிய தலைமை ஆசிரிய அனுபவத்தில் நான் கண்ட மாணவர்களில் ஒரு மாணிக்கம் எனது மாணவன் மாணிக்கம். படிக்கின்ற காலத்திலேயே அவர் ஒழுக்கத்தில் சிறந்தவர், கல்வியில் சிறந்தவர். அதனாலேயே அவர் இந்த உயரத்திற்கு வளர்ந்திருக்கின்றார்.
அவருடைய வளர்ச்சி எனக்கு மகிழ்ச்சி. ஒரு நாள் ராத்திரி 2 மணி இருக்கும் சுமார், திடீர்னு எழுந்து எந்திரிச்சு என்னையே தூக்கத்தில் எழுப்பி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னார். ஏன்னா இந்நேரத்தில் என்னை எழுப்பி இப்போ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாரு, என்னவா இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இந்த தண்ணி வந்து ரொம்ப நம்ம நாட்டில் நிறைய வேஸ்ட் ஆகுது, அது ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம விவசாயிகளுக்கும் அது வந்து பயனுள்ளதாக அமையணும், அது எது மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அப்போ தான் அவர் சொன்னார். அவங்க அப்பா, அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டதே அவங்க விவசாயத்தில் தான் முன்னேறி வந்தாங்க, அதனால் அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க கிராமத்தில் வந்து ரொம்ப நிறைய ஏழ்மையில் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட இது. படிச்சுட்டு இந்த ஊரை விட்டு வெளியே வரும்போதே அவருக்கு அது மாதிரி ஒரு எண்ணம். ஒரு நடுவில் அவங்க ஊருக்கு போகும்போது அந்த வறுமையை பார்க்கும்போது நம்ம மக்களை எப்படியாவது கரை சேர்த்தணும் அப்படிங்கிறது அவரோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னோடய சுயம், வீட்டை பார்த்துக்கிறது, நிர்வாக திறமை, இது எல்லாத்தையுமே என்னோடய ஃபாதர்ன்லா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. பெண்கள் எப்போவுமே உயரத்தில் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவர். இட்ஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். இன் திஸ் 40 இயர்ஸ் ஹீ டச்ட் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஹி ஹஸ் கான் இன் டு த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, he's gone into the defense industry, he has what not, every small industries or big industries, whatever the product necessary is, mechanical or electrical or electronics or hydraulic, all kinds of system he has gone into. So this is not possible for an ordinary person. He is highly motivated, self motivated, and a driving force for the people around him. The way he approaches things, it's completely, it's very admirable, because he takes things which many people hesitate to touch. உலகத்திலேயே பெஸ்ட் பவர் சிஸ்டம் செஞ்சு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தோம். தகுதியான திறமை வாய்ந்த என்ஜினியர்கள், மேனேஜர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்டை வெகு சிறப்பாக செய்ய முடிஞ்சது. This is the design and development department. We focus on hydraulic, pneumatic, mechanical and structural applications of the product. Through our MD's guidance, we visualize the final product which has an innovative touch to the product development. எங்க கம்பெனியோட மெயின் ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான். அதோட எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டமே இங்கே தான் நாங்கள் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் ஆர்என்டியோட க்ரோத்துக்கு எங்கள் எம்டியோட கைடன்ஸ் தான் மிகப்பெரிய சப்போர்ட். ரைட் நவ் வி ஆர் இன் நம்பர் 1 இன் இந்தியா அண்ட் ஆசியா ஃபார் மேக்கிங் அ கிரவுண்ட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட். And we have a full fledged support facility across the globe. We have supplied to various equipments across the globe for about 36 plus countries. இங்க மேக் கண்ட்ரோல்ல 27 வருஷமா வேலை செய்றேங்க. இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கம்பெனி இங்க தான் ஜாயின் பண்ணோம். ஸோ அப்போ இருந்தே வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸாக செய்யணுங்கிறது எங்கள் எம்டி மிஸ்டர் மாணிக்கமுடைய ஆல்வேஸ் எய்ம். அவரே டைரெக்டாக இன்வால்வ், அவர் சேர்ந்து தான் போவோம், ஸ்டடி பண்ணுறது இதெல்லாமே அந்த மாதிரி செஞ்சு வி கேம் அவுட் வித் ப்ராடக்ட். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான், எல்லாத்துக்குமே வந்து தேவ் காட் அ பிரைட் ஃபியூச்சர் இன் திஸ் கம்பெனி, த கம்பெனி இஸ் க்ரோயிங் அப்படிங்கிறது எவ்ரிபடி நோஸ், எவ்ரிபடி இஸ் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் மாணிக்கம் இஸ் அட்மிரபிள். 25 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனியில். எங்கள் முதலாளி வந்து எல்லா குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுசரித்து எங்களை நல்லா இவருக்கு இத்தனை வருஷமாக காப்பாற்றி வராருங்க. எங்கள் கம்பெனி ஒரு குடும்பம் மாதிரி, எல்லாரும் சந்தோஷமாக இங்கே வேலை பார்க்குறோம்.
ஏவியேஷன் சப்போர்ட் ப்ராடக்ட்ஸ் உலகத்தில் நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் மேக் தான் ஒரே கம்பெனி. இது வந்து மேக் கண்ட்ரோல்ஸை வந்து உலகத்தில் ஏவியேஷன் சப்போர்ட் ப்ராடக்ட்ஸில் நம்பர் ஒன் கம்பெனி ஆகணுங்கிறது தான் என்னோட மிஷன். டெஃபினெட்லி அது நடக்கும். எம்டிக்கு கம்பெனிக்கு மேலேயும் நம்ம தேசத்தை பற்றி நல்ல கனவுகளெல்லாம் நிறைய வச்சுருக்காரு. வேரெவர் ஹீஸ் வாட் எவர் ஹீ டஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் கிவிங் ஹிஸ் ஃபுல்லஸ்ட். ஹீ த்ரோஸ் ஹிம்செல்ஃப் இன் டு இட் 100%. பீப்புள் சே தட் தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். பட் டு வி ஹேவ் சம்மன் டு ஷோ தம் தி ரைட் பாத்? டெஃபினெட்லி. மிஸ்டர் மாணிக்கம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். 10-12 தென்னை மரம் அந்த பக்கத்திலே வேணும். And when he started his new venture, he selected a product which no one else have done it, and it was an import substitute item, and he successfully managed to bring out his product, and today he is one of the world leader in his range of products that are being manufactured in our country. Though he had been very successful in his engineering enterprise, his mind was always towards the farming community, and he was always propagating that a farmer should get minimum a lakh of rupees per acre, a net profit. In his, he was able to get the support of the farming community as well as the public in taking up the issues with the respective state governments, state departments, as well as the judiciary, and getting an award for in favor of the protection of the river water and water bodies. நிச்சயவாதிகளுக்கு வயது ஒரு தடையில்லை. நண்பர் ரத்தபோ மாணிக்கம் அவர்கள் 65 இளைஞராக இருக்கின்றார். இதை சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி என்று கேட்டேன், எனக்கு 78 தான் ஆகிறது. 78 இளைஞர் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். ஒரு குறிக்கோள் இருந்தால், இந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். மல்லிகை சோழன் எவ்வாறு மக்களுக்காக நீதி அளிக்க வேண்டும் என்று அவர் செய்தாரோ, அதே போலவே எல்லா மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் குறிப்பாக இருக்கின்றார். அதற்காக வேண்டிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் அந்த மல்லிகை என்ற ஒரு இயக்கத்தை. அவர் எஜுகேஷன் சிஸ்டம் டஸ் நாட் டீச் சில்ட்ரன் அபவுட் த பேசிக்ஸ் ஆஃப் த ஃபுட் வாட் தி டேக். தே டோன்ட் நோ வேர் இட் இஸ் கமிங் ஃப்ரம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஆஸ்க் எ சைல்ட், இன்ஃபேக்ட் ஐ ஆஸ்க் மெனி சில்ட்ரன் வேர் டஸ் தி பேடி come from, which tree is coming from, and invariably all the children educated in the city, they say it is they do not know. This is what the reality. What is the reason? Because they are not educated, they are not taught. We eat food right from day one till end of our life, and it is a must that we know our food, where it is coming from, how it is produced, and what is the quality available. All that information the children should be taught. Where is the water? That is what everybody is questioning. To convince them, I normally cite an example: water conservation. We are flooding the water for our paddy field. About 1 or 2 inch water always is stored.
பை டூயிங் தட் வி ஆர் ரெடியூசிங் தி பிளான்ட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. தி ப்ரொடக்ஷன் கோஸ் டவுன் பை அபவுட் ஒன் தேர்ட். பை ஜஸ்ட் இரிகேட்டிங் அண்ட் கீப்பிங் தி சாயில் வெட், தி ப்ரொடக்ஷன் கோஸ் அப் பை ஒன் தேர்ட். நார்மலி தி பேடி ஃபீல்ட் இன் லேட்டஸ்ட் யூசிங் லேட்டஸ்ட் எஸ்ஆர்ஐ மெத்தட் வி கேன் டூ அபவுட் 5,000 to 5,500 kilo in acre. Right now we are achieving only 1,800 acre in Thanjavur. The basic reason is we are flooding water. That is not correct. By default, doing this, by default, we are saving plenty of water. As per physics, we are evaporating 15 liters of water per square meter, which is there in the paddy field. So you should not stagnate water. 15 liters plus the plant, the paddy plant also is will be evaporating at least 5-6 liters. So average about 20 liters are being evaporated every day on a square meter. Imagine Thanjavur belt alone 18 lakh acres. Average about 20 TMC water is being evaporated every day. So that is not required. You can avoid. By saving that water, you can give it to other places. Also, by planning a proper crop pattern, by increasing the productivity, there is a need only for one crop in a year as against two or three crops. This particular season, October, November, December, January, we will have plenty of rain. During that season, we can raise sambar crop, one crop, and produce at least about 4,000 kilo. Our target should be about 5,500, but 4,000 kilo we should produce, and we have over 55,000 acres on the East Coast belt, where we have heavy rain during this season. This alone is more than enough. We can even export our rice instead of importing from Karnataka and Andhra Pradesh. So we save plenty of water by raising only one crop, that too during the rainy season where there is no water requirement. Water drying from Kaveri could be totally avoided, or it could be trickling. Instead of flooding the water, you can just stagnate in the canals, which will increase the ground level, and use the groundwater for irrigating crops. By giving good rate to the farmers, they will have plenty of incentive to produce. So they will produce, instead of 300 kilo an acre, they will produce 1,000 kilo an acre, because they have interest. For this, we have plenty of program in our Manunidhi forum, and that can be implemented by the forum alone. It needs a lot of clearance and help, if not financial, at least clearance the government has to give, and with the help of the government cooperation, this program can be implemented within a short span of 3 years, and from fourth year onwards we can have the benefit of this water for everybody. And we will definitely achieve this. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாணிக்க சார் நான் சந்திச்சேன். ஒரு ஃபார்மருக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பேசினாரு. அப்போ நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பேசும்போது ஆஸ் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கேட்டேன் அவங்ககிட்ட. யாருமே லேண்டை சும்மா வச்சிருக்கூடாது. ஒன்றா மரம் வளா, யாராக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மரம் ஐயே இல்லைனா விவசாயம் பண்ண. அவங்களோட கனவை பார்த்தோடனே நான் ரொம்ப பெருமைப்பட்ட, இது மாதிரி கூட திங்க் பண்ணுற ஆள்கள் இருக்காங்களா? ஒரு விவசாயிக்காக வந்து அவனோட வருமானம் ஏற்றுறதுக்காக என்ன பண்ணும், எப்படி பண்ணும்னு அதோட கனவு வச்சுருக்காரு. இப்போ விவசாயிக்கு வந்து பெருமைப்படுற மாதிரி அவர் பண்ணுறதுனால கண்டிப்பாக நாங்கள் அவங்க கூட இருக்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இன்றைக்கி விவசாய விஞ்ஞானிகள் இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பை வந்து எதிர்பார்க்குறாங்க. There are a lot of schemes for the public today. How does our Mananidhi stand out from the lot, sir?
Mananidhi is not just a word. It is a life of our nation. It is a movement to enrich the life of all the living beings. நம்ம மாணிக்கையாவோட மனுநீதி நடைமுறைக்கு வந்தா பாரதமே பசுமை பாரதமா மாறும். சின்ன வயசுல இருந்து அப்பா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் ரசிக்க ஆரம்பித்தேன். படிப்பெல்லாம் முடிச்சு வந்தபோது அவர் பண்ண சாதனைகள்லாம் பார்த்தா ஒரு பிரமிப்பாக இருந்தது. பட் இந்த சீட்டில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அவருக்கு இருந்த வாய்ப்புகளுக்கும் எனக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகள் நினச்சா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஒவ்வொரு விதையும் விருட்சம் தான், ஒவ்வொரு துளியும் சமுத்திரம் தான். உணர்ந்து கொண்டால், தன்னை உணர்ந்து கொண்டால், ஒவ்வொரு வலியும் சரித்திரம் தான், ஒவ்வொரு உயிரும் உன்னதம் தான். உணர்ந்து கொண்டால், தன்னை உணர்ந்து கொண்ட வறுமை கோட்டை வியர்வை தொட்டு அழித்து விடு. அயரா உழைப்பால் வெற்றி கோட்டை அடைந்து விடு. உனக்குள் இருக்கும் தலைவனை நீ உணர்ந்து கொண்டால், உலகின் மாற்றமே உன்னாலே உருவாகுமே. இது நிலத்தை பிளந்த விதை, இது வானத்தை அளந்த கதை. தந்தையின் சொற்கள் நெஞ்சினில் உரமாச்சு. நேற்றைய கனவு இன்று நிஜமாச்சு. இல்லாமைகள் எல்லாம் இல்லாமலே போகும். மனுநீதியும் வேண்டும். இனி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். விவசாயி வாழ்க்கையை நிமிர செய்வோம். ஒன்றாய் சேர்வோம், இனி நன்றாய் செய்வோம். நல்ல பின்னால் நாம் செல்வோம். ஒன்றாய் சேர்வோம், இனி நன்றே செய்வோம். நல்ல தன்னால் முடியும் என்று வாழ்ந்தால் ஆனந்தம். தன்னலமில்லாமல் வாழ்ந்தால்